அதாவது வந்து இந்த சேலஞ்ச் வந்து இந்த உள்ளக்குள்ள இந்த ஐட்டம் எப்ப வருதோ அப்பவே வந்து எனக்கு அதோட ஸ்மெல்லே நான் அவ்வளவு பாதி டயர்ட் ஆயிட்டேன். இந்த சேலஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை கிளீன் பண்ணும் போதே கருப்பு கருப்பா தண்ணி வந்தது, எனக்கு அங்கே பயம். நான் சொன்னேன் என்னால கிளீன் பண்ண முடியாது. ஐயா ரொம்பவே கருப்பா இருக்கே. அதை பத்தி பரவாயில்ல, வந்துடும். அவ்வளவுதான், இது முக்கியமா எடுக்க வேண்டிய ஐட்டம். ஆனா போதுனா அடுப்பு பத்திக்கிறீங்களா? இந்தாங்க கேஸ் லைட்டை மாட்டாடு. மனுஷனே இல்ல தெரியுமா? உள்ள போய் காலி ஏ ஜட்ஜி காப்பாத்த மாட்டியா? பரவாயில்ல, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? இதுதான் ஈஸி, சூப்பர். இவ்வளவு பெரிய மீன் முத முறையா என் வாழ்க்கையில இப்படி நேரில் நான் பாக்குறேன். எனக்கு சத்தியமா வந்து ஐடியாவே கிடையாது. முன்னாடி எல்லாம் வெங்காயம் பூண்டு வெட்டவே அவ்வளவு ஃபஸ்ட் பண்ண, ஆனா இதுக்கு முன்னாடி வெங்காயம் பூண்டு எல்லாம் அவ்வளவு கோல்ட் மாதிரி. திடீர்னு அடுத்த செகண்டே வந்து மறுபடியும் பால் கிலோ இருந்துச்சு. தோடா தோடா தோடா, இதுதான்டா. இதுவா? அம்மா ஐயோ, இன்கிரிடியன்ஸ்லாம் எனக்கு மணிமேகலைன்னு ஒரு பார்ட்டியை கோத்து விட்டு இருக்கீங்களே அப்பா, உலகத்துல இப்படி வாய் இப்படி நான் எப்படி ஒத்து போவோம்? என் வரல மட்டும் வெட்டி நான் போனது ஒரு பிளஸ் ஆச்சு, ஏன்னா சிவாங்கியால ரெண்டு கையால சமைக்க முடிஞ்சது அந்த 1 minute டைம்ல. சரி சரி, நீ ஜெயிலு போங்க. வா வா, நான் அப்படியே நான் ஓடி போறேன். வா வா, வாட் எ ஸ்ட்ராட்டஜி. அது நல்ல பொடி பொடியா பொடியா வெட்டிடு, பொடியா வெட்டிடு. ஐயோ, எனது குக்கு அரக்க பறக்க ஓடி வருகிறார். மணிமேகலை, இது நிக்கல. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் மணிமேகலை, இதை இங்கே வச்சிரு. இந்த அறந்த எப்படி சட்டை இங்கே வச்சிடலாம். இந்த பக்கம் என்னன்னாலும் விழாது மணிமேகலை. பாரு விழாது பாரு, அவ்வளோதான். என்ன வச்ச? இந்த பக்கம் எலுமிச்சப்பழம் நீ மோந்துட்டு இருந்த எல்லாத்தையும் வச்சுட்டேன். டேய், எனக்கும் இந்த பக்கம் வைடா. தேங்க்ஸ்டா. டேய், இதை போட்டு விட்டு போகிறேன். அப்பா, ரெண்டு பேர் பக்கம் வச்சுட்டு அப்புறம் மாட்ட மாட்டேங்க. அவன் சைடாக சாச்சு வைங்க, அவன் சைடு வெளில போகாது. எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் கேமரா இருக்குது, தெரிஞ்சிடும். இந்த பக்கம் கேமரா நல்லா தெரியாது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனு.